சென்னை எம்ஜிஆர் நகரில் ஆட்டோ ஓட்டுநரை மட்டுமல்ல காவல் துறையினரையும் கதை சொல்லி அதிர வைத்த 70 வயது கஸ்தூரி பாட்டி இவர்தான். எம்ஜிஆர் நகர் கட்டபொம்மன் நகரை சேர்ந்த கஸ்தூரிக்கு கொரோனா தொற்று உறுதியான நிலையில் அருகில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். ஒரே ஒரு நாள் அங்கு சிகிச்சையில் இருந்த நிலையில் அவர் மாயமானார். அவர் எங்கு சென்றார், என்ன ஆனார் என்பது தெரியாததால் இது குறித்து எம்ஜிஆர் நகர் காவல் நிலையத்தில் மருத்துவமனை ஊழியர்கள் புகார் அளித்தனர். கலமுங்க சார், அப்புறம் நாங்களாம் சொச்சனா அவ்வளவு நல்லா இருக்காது. ஓ மரத்துலக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லை. இதையடுத்து சிகிச்சையில் இருந்த மூதாட்டி எங்கு சென்றார் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரிக்க தொடங்கினர். அப்போது கஸ்தூரி பாட்டியின் மகள் நெய்வேலியில் இருக்கும் தகவல் அறிந்து அவரை தொடர்பு கொண்டு விசாரித்த போலீசார் அவர் அங்கு வந்தால் தகவல் தெரிவிக்கும்படி கூறினர். சிறிது நேரத்தில் கஸ்தூரி பாட்டி தனது மகளுக்கு போன் செய்து நெய்வேலிக்கு வந்து கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறார். எவ்வளவு ட்ரிக்ஸா என்ன உள்ள கொண்டாட்டினாங்களே வெளியே வாங்கினவங்க வச்சு. இதையடுத்து அவரது மகள் எம்ஜிஆர் நகர் காவல் நிலையத்திற்கு போன் செய்து தனது தாய் ஆட்டோ ஒன்றில் நெய்வேலிக்கு வந்து கொண்டிருப்பதாகவும் ஆட்டோ ஓட்டுநரின் செல்போனில் இருந்து தனக்கு தகவல் சொன்னதாகவும் தெரிவித்திருக்கிறார். இது டூ மச், இது டூ டூ மச், எது டூ மச், எது பா சொன்னா. இதையடுத்து ஆட்டோ ஓட்டுநரின் செல்போன் எண்ணை வாங்கிய காவல்துறையினர் அவரை தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர். ஆட்டோவில் வந்துள்ள மூதாட்டிக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது என்றும் அவரை வேறு எங்கும் கொண்டு சென்று விடாதீர்கள், அவரை பத்திரமாக எம்ஜிஆர் நகர் அழைத்து வருமாறும் உத்தரவிட்டுள்ளனர். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஆட்டோ ஓட்டுநர் சவாரி கிடைக்காத நேரத்தில் நல்ல தொகையாக வாடகையாக பேசியதோடு மகளை பார்க்கும் ஆவலில் நெய்வேலிக்கு செல்வதாக பாட்டி சொன்ன கதையை நம்பி சென்றதால் அவசரப்பட்டு சிக்கி கொண்டோமே என்று மிரட்சியானபடியே எம்ஜிஆர் நகர் காவல் நிலையத்திற்கு திரும்ப அழைத்து வந்தார். சாவுக்கு சங்குவதாலே காவல்துறையினரிடம் கஸ்தூரி பாட்டியை ஒப்படைத்துவிட்டு ஆட்டோ டிரைவர் அங்கிருந்து செல்ல முயல அவரை நிறுத்தி வைத்தனர் காவல்துறையினர். கஸ்தூரி பாட்டியோ தான் மருத்துவமனைக்கு செல்ல முடியாது என்று சாக்கு போக்கு சொல்லி மீண்டும் நழுவ முயன்றார். முதலில் அவரை தொட தயங்கி நின்ற போலீசார் எங்கே அவர் மீண்டும் தப்பிச் சென்று விடக் கூடாது என்பதால் அவரை கையோடு கூட்டிச் சென்று வந்த ஆட்டோவிலேயே மீண்டும் ஏற்றி இஎஸ்ஐ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். நாட்டில் எவனுக்குமே விவரம் பத்தலடா. இங்கு இருந்தால் இறந்து விடுவேன் என்று உடனிருந்த நோயாளிகள் கூறியதால் பயந்து போய் தனது மகளை தேடிச் சென்றதாகவும் கையில் பணம் இல்லாவிட்டாலும் ஆட்டோ ஓட்டுநரிடம் அதிக வாடகை தருவதாக கூறி அழைத்துச் சென்றதாக கஸ்தூரி பாட்டி தெரிவித்திருக்கிறார். ஆட்டோ ஓட்டுநரை கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ளனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தனித்திருத்தல், விலகி இருத்தல், முகக்கவசம் அணிதல் முக்கியம்.
கொரோனாவை வைத்துக் கொண்டு ஊர் ஊராக சுற்றினால் அது மற்றவர்களுக்கும் பரவும் அபாயம் உள்ளது என்று எச்சரிக்கும் மருத்துவர்கள், கொரோனா பாதிப்புக்குள்ளானவர்கள் தன்னம்பிக்கையோடு உரிய சிகிச்சை எடுத்துக்கொண்டால் கொரோனாவை எளிதாக வெல்ல முடியும் என்பதற்கு குணமடைந்து வீடு திரும்பியவர்களே சான்று என்று சுட்டி காட்டுகின்றனர். மோசமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.